வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துட பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல் ஐகன் நம்பி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் லைக் போட்டு விட்டுருங்க. நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு பார்ப்பாங்க இல்லையா, ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க. தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 26/10/2020 அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை, சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி. இன்றைக்கு விஜயதசமி திருநாள். சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே வசந்த சேவை, அற்புதமான விழா இன்னைக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலே திங்கட்கிழமை நல்ல நேரம், காலை 6:15 முதல் 7:15 வரை. திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குன்னா பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய ராசி கட்டம் பார்க்கலாமா? இன்றைய ராசி கட்டம் பார்க்கும்பொழுது, அதாவது ரிஷபத்திலே ராகு, கன்னிராசியிலே சுக்கிரன் மற்றும் புதன், துலாத்திலே சூரியன், அதாவது கேது பகவான் வந்து விருச்சிகத்தில் இருக்காரு, தனுசு ராசியில் சனீஸ்வர பகவான் மற்றும் வியாழபான் இருக்காரு, மீனத்தில் செவ்வாய் இருக்கிறார். இன்றைக்கி ராசிபலம் பார்க்கலாமா? மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்யலாம், அற்புதமாக செய்யலாம். புதிய காரியங்களை தாராளமாக தொடங்கலாம். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். சிறப்பான வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். அன்பான ரிஷபராசினிகளே, நட்பில் கவனம் தேவை. நட்பினால் பல காரியங்களை சாதித்தாலும் புதிய நட்பில் கவனமாக இருக்க வேண்டும். கொண்ட கொள்கையில் விடாப்பிடியாக இருப்பீர்கள். நல்ல காரியங்களை செய்வீர்கள். திடீர் பணவரவு காத்திருக்கிறது. வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, காசோலை வகையிலே நமக்கு கவனமாக இருக்க வேண்டும். பணம் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கால் வாய்ப்புகள் சுமார்தான். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மிதுனம் ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும். சுப சிந்தனைகள் ஏற்படும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். தூரதேச பயணங்களை குறைத்து கொள்ளுள்ளது. ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் அமையலாம். இருந்தாலும் அடுத்தவர் வாகனங்களை பயன்படுத்துகிற கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். பெண்கள் வழியிலே ஒரு சிலருக்கு தக்க சமயத்திலே உதவிகள் கிடைக்கலாம். காரி வெட்டி கைகூட காத்திருக்கிறது. தங்கம் விலை வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். அன்பான கடகராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தகவல்கள் தனவரவு கூட்டும். காரியங்கள் சிறப்பாக செய்யலாம். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையிலே மகிழ்ச்சியின் வகையிலே முன்னேற்றம் மாறி மாறி அமையலாம். புதிய காரியங்களை தொடங்குவதில் கூடுதல் கவனம் தேவை. எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்தினால் காரிய வெற்றி கைகூடும். மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். நல்ல முன்னேற்றம் காணலாம். சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பழகவும். காரிய வெற்றி சிறப்பு அமைய காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, காரியங்கள் தாமதம் ஆபது போல் தோன்றினாலும் வெற்றி என்பது உங்களுக்குத்தான். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், முன்னேற்றம் நடத்தீர்கள். அரசியல் ஆர்வம் கூடும், அரசியல் வேகம் கூடும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். புதிய காரியங்களை தாராளமாக தொடங்கலாம். மேலிடத்திலும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. தொண்டர் மத்தியிலே சலசலப்பு மாறி கலகலப்பு கூட காத்திருக்கிறது. எந்த காரியத்தையும் நிதானமாக செய்யுங்கள். நிதானம் பிரதானம் என்று சொல்வார்கள். பெண்களால் தக்க சமயத்திலே உதவிகள் கிடைக்கலாம். நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, விருப்பங்கள் நிறைவேறும். காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு சிறு தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலே புதிய வாய்ப்புகள், வங்கி சம்பந்தப்பட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கலாம். கடன் வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பிலும் முக்கியத்துவம் கொடுத்துங்கள். குறிப்பாக சுப விரயத்தில் முக்கியத்துவம் கொடுங்கள். வீண் விரயம் செய்துவிட வேண்டாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தங்க விலை வியாபாரிகள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் நல்ல லாபம் பெறலாம். ஆண்பான துளாராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் தோன்றினாலும் அனைத்தையும் வெற்றி பெற்று காட்டுவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். தடைக்கற்களையெல்லாம் படிக்கற்களாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். வீட்டிலே உள்ளவர்களுக்கு சுகக்குறைவுகள் இனி வராது. மருத்துவ செலவு கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. பொதுவாக செல்ல பிராண்டும் கவனத்தோடு பழக வேண்டும், பாசத்தோடும் பழக வேண்டும்.
மிகுந்த பழக வேண்டும். தொற்றுக்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும். தகவல்கள் தனவர கூட்டும். நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினைகளே, எதிலும் தேர்ச்சி பெறுவீர்கள், தேர்ச்சி காட்டுவீர்கள், வேகமான முன்னேற்றம் பெறுவீர்கள். இருந்தாலும் வேகமாக செயல்படுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆறுதல் பிரச்சனையை தலையிட வேண்டாம். உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து வாருங்கள். நோட்புக் தயாரிப்பாளர்கள், நோட்ஸ் தயாரிப்பாளர்கள், புத்தக விற்பனையாளர்கள் சிறந்த முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். பர்னிச்சர் வியாபாரம் செய்வோர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். தங்கவெளி வியாபாரிகள், பைனான்ஸ் செய்வோர் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அன்பான தனுசு ராசினிகளே, இந்த நாளை பொறுத்தவரையிலே மிகுந்த அமைதியாக இருக்கவும் நினைப்பீர்கள். ஆனால் அலைச்சல் கூடும். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். சிறப்பான முன்னேற்றங்களை பெறலாம். வீட்டு வேலைகளை தொடங்கலாம், விட்டுப்போன வேலைகளை தொடங்கலாம். காதல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியம் ஆகும். அன்பான மகர ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். எல்லோரும் உங்களிடம் ஆலோசனை கேட்பார்கள், யோசனை கேட்பார்கள், நல்ல முயற்சிகள் செய்வதற்கு உங்களை நாடுவார்கள். நீங்கள் அனைவரும் அனுசரித்து செல்லவும், ஆனால் நன்றிக்கடன் செலுத்த மாட்டார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்களும் கவலைப்பட மாட்டீர்கள். மனக்குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கூட விழிப்புடன் செல்லப்பட வேண்டும். யாருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். உடல்நலம் சீராகும். அன்பான கும்பராசினிகளே, இந்த நாளை பொறுத்தவரையிலே நன்மைகள் பலப்படும், புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், பொறுப்போடு செய்வீர்கள், புனித்தோடு செய்வீர்கள். ஆன்மீக நாட்டம் கூடும். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் அமையும். ஒரு சிலருக்கு திருப்பணி வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். சமுதாயத்திலே முக்கிய பொறுப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. தங்கவெளி வியாபாரிகள் விழிப்புடன் செயல்பட வேண்டும். பொதுவாக இரும்பு, எஃகு, வர்ண வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். செல்ஃபோன் வகையிலே, யூடியூப் வகையிலே, வாட்ஸ்அப் வகையிலே, ஃபேஸ்புக் வகையிலே கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பான மீனராசினிகளே, பக்தி மயப்படுவீர்கள். பக்தியால் சிறந்த ஈடுபாடு செய்வீர்கள். ஆன்மீக ஈடுபாடு சிறப்பாக இருக்கும். பொதுவாக திருப்பணி வேலைகளை செய்ய நாட்டம் கூடும். விளைவு தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். மருத்துவமையை காத்திருக்கிறது. இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வகையில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். பொதுவாக உற்றார், உறவினர், சுற்றத்தார வகையிலே உதவிகள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. கோபத்தை விட்டுவிடுங்கள், முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். அனுசரித்து செல்லவும். பொதுவாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாளிலே கோபப்பட்டு விட வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். கூட்டணி வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக அமைய காத்திருக்கிறது. தங்க விலை வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். அன்பானையில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக தென்கிழக்கிலே குளியலறை அமைப்பது சிறப்பான வாஸ்து அமைப்பாகும். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் திருப்புவனம் கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.